அதிகாரம் 1ல இருந்து 13வது வசனம் வரைக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்புறம் வாசிப்போம் இந்த வசனத்தை. லேட்டர் வி வில் ரீட் திஸ் ஸ்கிரிப்சர் போர்ஷன். இந்த வசனங்களை நம்ம அப்புறம் வாசிப்போம். திஸ் இஸ் எ வெரி ஃபெமிலியர் போர்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்சர் தட் வி ஹவ் ரெட் சோ மெனி டைம்ஸ். இந்த வசனம் வந்து நம்ம பல வாட்டி வந்து நம்ம வாசிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? பல வாட்டி நம்ம வாசிச்சிருக்கிறோம், நீங்களும் பல வாட்டி வாசிச்சிருப்பீங்க. Here we see the crowd was following the Lord Jesus Christ. A large crowd was following the Lord Jesus Christ. இங்க திரளான ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்கள் என்று பார்க்கிறோம். Okay, let's read Matthew chapter 8 verse 2. Matthew chapter 8 verse 2. And a leper came to him and bowed down before him and said, Lord, if you're willing, you can make me clean. Verse 3. Jesus stretched out his hands and touched him, saying, I am willing, be cleansed. And immediately his leprosy was cleansed. வாசிப்போம் தமிழ்ல. மத்தியு 8வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும். தமிழ்ல வாசிப்போம். மத்தியு 8:2-3. வாசிக்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். Okay. Here we see the Bible says a leper came to Jesus and said, Lord, if you're willing, you can make me clean. And Jesus said, yes, I am willing. இந்த வாசிக்கிறோம். ஒரு குஷ்டரோகி ஆண்டவர் சமூகத்துல வந்து அவன் கேட்கிற, ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம் இருந்தால் என்னை சுகப்படுத்துங்கள், சுத்தமாக்குங்கள். அப்போ ஆண்டவர் மீண்டுமாக அவர் பதில் இப்படியா கொடுக்கிறார், ஆம், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாக. God is willing. Firstly, we see here that God is willing. He is willing. He is a willing God. இங்க நம்ம ஒரு காரியத்தை முதலாவது பார்க்கிறோம். இந்த குஷ்டரோகி வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்கள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆம், எனக்கு சுத்தம் உண்டு. இன்றைக்கு ஆண்டவருக்கு சுத்தம் உண்டு. நம்மளை சுகப்படுத்த சித்தம் உண்டு, நம்மளை ஆசீர்வதிக்க சித்தம் உண்டு. We know in those days, why did the man say, the leper say to Jesus, Lord, if you're willing, you can make me clean. ஏன் அந்த குஷ்டரோகி வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானால் என்னை சுகப்படுத்துங்கள். The leper has no doubt in his heart that Jesus can do a miracle. The leper has no doubt that Jesus can do a miracle and can heal. He has no doubt about the power of Jesus Christ. He has no doubt about the supernatural power of the Lord Jesus Christ. But his doubt is this, whether God is willing to heal him or not. இந்த குஷ்டரோகி வந்து கேட்கிறான், ஏன் அவன் கேட்கிறான், ஆண்டவரே, உங்களுக்கு சுத்தமானால் என்று சுகப்படுத்துங்கள். ஏன் என்றால் அவனுக்கு சந்தேகமே இல்லை. ஆண்டவர் வல்ல மேல அவனுக்கு சந்தேகமே இல்லை. ஆண்டவர் சுகப்படுத்த முடியும் என்று அவனுக்கு சந்தேகமே இல்லை. ஆண்டவர் அவனை சுகப்படுத்துவாரு, சுகப்படுத்த முடியும். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அவருக்கு அந்த வல்லம் இருக்கு, அவர் சுகப்படுத்த முடியும் என்று அவனுக்கு சந்தேகமே இல்லை. அவனோட சந்தேகம் என்ன என்றால், ஆண்டவர் அவருக்கு சித்தமா சுகப்படுத்த, சித்தம் இல்லையா சுகப்படுத்த, அதான் அவனோட சந்தேகம். Why does he has that doubt? Because he is a leper. In those days,
lepers are considered outcast people and they are not allowed to come and touch anybody. They are not allowed to mingle with the crowd. They have to live isolatedly in the isolated area. They have to live among themselves. They have to live alone. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் குஷ்டரோகிகள் அவர்கள் சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ முடியாது. மனுஷர்களை யாரையும் தொடக்கூடாது. அவர்கள் தனிமையாக வாழணும். அவர்கள் தூரத்தில் வாழணும். அவர்கள் ஜனங்களோடு வாழ மாட்டார்கள். ஆகல அந்த நோக்கத்தோடு அந்த சிந்தையோடு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் உண்டா என்ன சுகப்படுத்த. Telling to Lord Jesus, having this perspective in his heart, in his mind, that as a leper, as an outcast, will Jesus heal an outcast? Will Jesus heal a leper? Will Jesus heal a person who is to be considered outcast, who cannot join the society? அவனோட கேள்விக்குரிய என்றால், அவன் ஒரு குஷ்டரோகியா இருக்கிற அவன் ஒதுக்கப்பட்டவனை ஆண்டவர் சுகப்படுத்துவாரா சுகப்படுத்த மாட்டாரா? இதான் அவனோட கேள்விக்குறி. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்கு சுத்தம் உண்டு, உன்னை என்ன சுகப்படுத்த சுத்தம் உண்டு என்று என்ன செய்கிறாரு அவர். அவனோட கரங்களை உயர்த்தி நீட்டி அவனை தொட்டு அவனை சுகப்படுத்துகிறார். The Lord Jesus said, I am willing. It is my will to heal you. Therefore, he stretched out his hands and touched the leper and healed him. So Jesus replied, I am healing. And he replied with a definite confirmation. He said, yes, I am willing. ஒரு உறுதியோடு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆம் எனக்கு சுத்தம் உண்டு, உன்னை சுகப்படுத்த. So Jesus chose to heal that leper. ஆண்டவர் அவர் சித்தம் கொண்டார் அவனை சுகப்படுத்த. அவர் தேர்ந்தெடுத்து சித்தம் கொண்டார். God really wants to heal us. I believe God is willing to heal us. It is absolutely God's will to heal us. ஆண்டவரோட பரிபூர்ண சித்தம் நம்மள சுகப்படுத்தும்படியாக. Because the Bible tells us healing is the bread of the children. ஏனென்றால் வேத சொல்லுகிறது சுகம் அவரோட பிள்ளைகளோட அப்பம். சுகம் நம்மளுடைய அப்பம், அவரோட பிள்ளைகளுடைய அப்பம். ஆகிய அதை சுகப்படுத்துகிறது தேவனுடைய சித்தம். The Bible tells us in Luke chapter 5 verse 17, the power of the Lord is present to heal them. The power of the Lord is present to heal. Luke 5:17 நம்ம வாசிக்கிறோம், தேவனோட வல்லமையின் பிரசனம் சுகப்படுத்த வந்திருக்கிறது. தேவனுடைய சுகப்படுத்துற பிரசனம் இருக்கிறது நம்மளை சுகப்படுத்த. லூக்கா 5:17 வாசிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது அவரோட சுகப்படுத்துற பிரசனம் அந்த இடத்துல காணப்பட்டது, ஜனங்களை சுகப்படுத்த. Therefore today I want to tell you the power of God is present to heal us. This morning the power of God is present to heal us. இந்த காலவெளியில நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன்னா, தேவனோட பிரசனம் நம்மள சுகப்படுத்த இங்க காணப்படுகிறது. Who God is willing? What is God willing? ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். என்னத்துக்கு சித்தம் கொண்டிருக்கிறார்? He is willing to heal us completely. அவர் நம்மள பரிபூர்ணமா சுகப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். He is willing to set us free from all kinds of fear. நம்மள எல்லா பயத்திலிருந்து நீக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். Jesus is willing to set us free from all the fear, all kinds of fear. Fear of COVID-19, fear of getting virus, fear of this, fear of that. He is willing to set us free from all kinds of fear. ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார் நம்மள எல்லா பயத்திலிருந்து நீக்க. இந்த கோவிட் வைரஸ் பற்றுமா, இந்த இது பற்றுமா, அந்த நோய் வந்துருமா, இந்த நோய் வந்துருமா, எல்லா பயத்திலிருந்து ஆண்டவர் நம்மள நீக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். He is willing to deliver us from the fear of death. அவர் நமக்கு சித்தம் கொண்டிருக்கிறார் எல்லா பயத் மரணத்தின் பயத்திலிருந்து நம்மளை நீக்க.
the Lord Jesus is willing to set us free from all curse. Ella saabathilirundhu nammala neeka nammala vidudhila seiya avar sittam kondirukkar. God is willing to set us free completely from all bondage. Ella kattugilirundhu nammala vidudhilaakka sittam kondirukkar. He is willing to set us free from all our bad habits. Nammala ella ketta palakkathilirundhu nammala vidudhila seiya aandavar sittam kondirukkar. He is willing to forgive all our sins and failures. Avar nammala paavangal nammala tholvigal ellathiyum mannikka sittam kondirukkar. He is willing to solve all our situation and problems. Nammada ella soolnalaigale prachanigale theerka avar sittam kondirukkar. He is willing to bless us abundantly above all that we ask and think of according to the power that works within us. Avar sittam kondirukkar namma kekkaradhukku vendugiradhukku melaga nammala aashirvadhikka avar சித்தம் கொண்டிருக்கிறார். God Jesus is willing to give us breakthrough after breakthrough. நம்மள மேற்கொள்ளுதல் மேலக்கு மேற்கொள்ளுதல் எல்லா ரீதியிலும் மேற்கொள்ள அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். God is willing to bless our business. He is willing to bless our marriage, our family. நம்மளோட வியாபாரங்களை அவர் சித்தம் கொண்டிருக்க ஆசீர்வதிக்க நம்மளோட திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். God is willing to reveal things to us and speak to us. He is willing to reveal, show things to us. அவர் நம்மளோடு பேச சித்தம் கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியாத அந்த வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். God is willing to raise us up and make us the head and not the tail. ஓ ஆண்டவர் நம்மள சித்தம் கொண்டிருக்கிறார் நம்ம தலையாக்கும் வாழாக்காதபடி. God is willing to raise us up even in our lowest point of our life. நம்மளோட வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கீழே இருந்தாலும் ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறாரு நம்மள உயர்த்தும்படியாக. God is willing to bless us financially and meet all our financial need. ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார் நம்மள எல்லா பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படியாக. God is willing to bless our spiritual lives once again. நம்மள ஆவிக்குரிய வாழ்க்கைய மீண்டுமாக ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். God is willing to cure every incurable disease. எல்லா தீர்க்க முடியாத சுகப்படுத்த முடியாத நோய்களை எல்லாத்தையும் சுகப்படுத்த ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். If the Lord is willing to heal the leper this morning, I want to remind you that God is willing to heal all of us this morning. அந்த குஷ்டரோகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சித்தம் கொண்டிருந்தாரா சுகப்படுத்த இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையும் அவர் மாற்ற அவர் சுகப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையை முற்றும் முழுவதும் மாத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஓ வி காட் இஸ் வில்லிங் டு கம்ப்ளீட்லி சேஞ்ச் அவர் லைஃப் யூனோ பிகாஸ் ஹி இஸ் வில்லிங் பட் வி மஸ்ட் கம் டு ஹிம் அஸ் தி லெப்பர் கேம் டு ஜீசஸ் யோ வி மஸ்ட் கம் டு ஹிம் அந்த குஷ்டரோகி எப்படி இயேசு நோக்கி வந்தானோ ஆண்டவர்கிட்ட முழுமையா வந்தானோ அதே போல நம்ம முழுமையாக ஆண்டவர்கிட்ட வருகிற வேளையில அவர் இன்றைக்கு சித்தம் கொண்டிருக்கிறார் நம்மள சுகப்படுத்த நம்மளை விடுதலை செய்ய நம்ம ஆசீர்வதிக்க. He will meet all our needs because he is willing. நம்மளோட எல்லா தேவைகளையும் சந்திக்க ஆண்டவர் அவர் சித்தம் கொண்டிருக்கார். Because God is willing, this morning every battle is winnable. இந்த கால வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் சித்தம் கொண்டதுனால எல்லா போராட்டத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும். எல்லா போராட்டத்தை நம்ம ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சித்தம் கொண்டதுனால எல்லா வியாதிகள் நோய்கள் சுகப்படுத்த முடியும். Because God is willing, he can heal tonight, this morning. He can heal every sickness and diseases, and that is incurable. Because God is willing, every problem can be solved. ஆண்டவர் சித்தம் கொண்டதுனால எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும். Because God is willing, every difficulty can be overcome. ஆண்டவர் சித்தம் கொண்டதுனால எல்லா எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்க முடியும். பிகாஸ் காட் இஸ் வில்லிங் வி கேன் ஜம்ப் எவ்ரி வால் எவ்ரி பிளாக்கேஜ் எவ்ரி வால் கேன் பி புரோக்கன் த்ரூ. ஆண்டவர் சித்தம் கொண்டதுனால எல்லா செவர்களும் நம்ம தாண்ட முடியும். எல்லா செவர்களையும் உடைக்க முடியும்.
because God is willing every relationship can be healed ஆண்டவர் சித்தப்பட்டதுனால எல்லா உறவுகளும் மீண்டும் கட்ட முடியும் because God is willing every hurts can be forgiven ஆண்டவர் சித்தப்பட்டதுனால எல்லா 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 காயங்களையும் மன்னிக்க முடியும் because God is willing every closed door can be opened ஆண்டவர் சித்தப்பட்டதுனால எல்லா அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் because God is willing we have an open heaven over our life because God is willing we have an open heaven over our life ஆண்டவர் சித்தம் கொண்டதுனால நமக்கு மேல ஒரு திறந்த பரலோகம் உண்டு so oh the battle is not yours because God is willing the battle is not yours but the battle is God's ஆண்டவர் சித்தம் கொண்டதுனால ஓ போராட்டம் யுத்தம் உங்களுடைய யுத்தம் இல்ல யுத்தம் ஆண்டவருடைய யுத்தம் oh is that the bible says in genesis chapter 18 verse 14 the lord said to sarah is anything too hard for the lord at the appointed time I will return to you at this time next year sarah will have a son is anything too hard for the lord adiyagamam 18 14th vasana vasipom adiyagamam 18 14 அன்மியூட் பண்ணிட்டு வாசிக்கணும் நீங்க கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் மீண்டும் வாசிங்க கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ சரி கர்த்தரால ஆகாத காரியம் உண்டோ கர்த்தரால ஆகாத காரியம் உண்டோ ரெபேக்கா கொஞ்சம் நீங்க கொஞ்சம் சீக்கிரமா மியூட் பண்ணிட்டு படிங்க ஐத்தமா இருங்க கர்த்தரால ஆகாதது காரியம் உண்டோ கர்த்தரால ஆகாதது ஒன்றுமில்லை கர்த்தரால சகலமும் ஆகும் ஜெரமையா 32:17 ஜெரமையா 32:17 ஜெரமையா 32:17 ஆ லார்ட் காட் You have made the heavens and the earth by your great power and your outstretched arm. Nothing is too difficult for you. Nothing is too difficult for you. Is there anything too hard for God? Nothing is too difficult for you. Idha vasippom. Jeremiah 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே நேரியாவின் குமாரனாகிய யாருவுக்கு எண்ணத்தை கொடுத்த பின்பு இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை உம்மால செய்யக்கூடாத காரியம் எந்த அதிசயமும் ஒன்றும் இல்லை ஆண்டவர் சகலத்தையுமே செய்ய முடியும் பிகாஸ் காட் இஸ் தேர் எனிதிங் ஹார்ட் ஃபார் காட் நத்திங் இஸ் டூ ஹார்ட் நத்திங் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் காட் ஆண்டவருக்கு முடியாதது இல்லை அவரால் செய்ய முடியாதது இல்லை பிகாஸ் காட் இஸ் வில்லிங் ஐ பிலீவ் காட் கேன் டூ எனிதிங் இன் அவர் லைஃப் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சித்தம் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சித்தம் அவருடைய சித்தம் நம்மளை ஆசீர்வதிக்க அவருடைய சித்தம் ஆகையால அவருடைய சித்தம் கொண்டதுனால ஆண்டவர் இந்த காலவெளியில நம்மளை யாவரையும் ஆசீர்வதிப்பார் வித்தவுட் எ ஷேடோ ஆஃப் டவுட் ஐ வாண்ட் டு அஷூர் யூ காட் கேன் பிளெஸ் அஸ் காட் கேன் ரேஸ் அஸ் காட் கேன் ரெஸ்டோர் அவர் லைஃப் அகைன் நான் உங்களுக்கு இந்த காலவெளியில சொல்ல விருப்பப்படுகிறேன் ஆண்டவர் சித்தம் கொண்டிருந்ததுனால அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை லெட்ஸ் டர்ன் டு ஜோவேல் சாப்டர் 2 வெர்ஸ் 23-26 ஜோவேல் சாப்டர் 2 verse 23-26 Joel இரண்டாவது அதிகாரம் 23ல இருந்து 26 வரைக்கும் வாசிப்போம் 23ல இருந்து 26 So rejoice O sons of Zion and be glad in the Lord your God for he has given you the early rain for your vindication
And he has poured down for you the rain, the early rain and the later rain as before. Joel 2:24. The threshing floor will be full of grain. The vats will overflow with new wine and oil. Then I will make up for you for the years that the swarming locust has eaten, the creeping locust, the stripping locust, the gnawing locust, the great army which I have sent. You will have plenty to eat and be satisfied and praise the name of the Lord your God, who has dealt wondrously with you. Then my people shall never be ashamed. Here God is talking about restoration. He can restore everything. Vasipo. பயப்படாதீங்கள். வானத்திலே வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருச்சல்கள் காய்கள் காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினாலும் நிறையும், ஆலயங்கள் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டையான பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விலையை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்துடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று போவது இல்லை. God is a God of restoration. He said, I will restore everything because God is willing. He is willing to restore everything that we have lost. என்ன நம்ம இழந்து போனோமோ அது எல்லாமே மீண்டுமாக இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு சேர்த்து கொடுப்பார். ஏனென்றால் அவரு சித்தம் கொண்டிருக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறாரு, நம்மளை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறாரு, நம்ம இழந்ததெல்லாம் பெற்றுக்கொண்ட சித்தம் கொண்டிருக்கிறாரு. God is willing. I tell you, God is willing. ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். But do we have faith to believe that God is willing? நமக்கு விசுவாசம் உண்டா? ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று நம்ப விசுவாசிக்க பெற்றுக்கொள்ள நமக்கு விசுவாசம் இருக்குதா? ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறாரு. God is willing. He is ready. He is always willing to help us. But do we have that faith to believe him and surrender our life to him? நமக்கு விசுவாசம் இருக்குதா? ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை முழுமையா ஒப்பு கொடுத்து நமக்கு விசுவாசிக்க, ஆண்டவரை விசுவாசிக்க நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா? We have faith. I tell you, God is willing. In Mark chapter 11 verse 22 to 24 tells us this. Mark 11th அதிகாரம் 22-ல் இருந்து 24 வரைக்கும் வாசிச்ச எப்படியாக சொல்லப்படுகிறது. மார்க் 11:22-24. மார்க் chapter 11 22-24. Jesus answered and said to them, have faith in God. Truly I say to you, whoever say to this mountain, be taken up and cast into the sea, and does not doubt in his heart, but believe that what he says is going to happen, it will be granted him. Therefore I say to you, all things for which you pray and ask, believe that you have received them, and you then they will be granted to you. Have faith in God. The Bible says, Vasipo. Yesu avargalai nokki devanadathil viswasam ullavargala irungal evanagilum endha malaiyum paarthu nee peyarndu samudrathile thallundu po endru solli than sonnapadiye nadakkum endru than iradathil sandheha padamal விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றும் கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். Have faith in God. விசுவாசம் கொள்ளுங்கள், தேவனை விசுவாசம் கொள்ளுங்கள். Have the God kind of faith. That's what it means. Have the God kind of faith. அது அர்த்தம் என்னென்றால் தேவனுக்கு இருக்கிற விசுவாசம் போல இருக்க வேண்டுமா?
have God kind of faith for God kind of miracle. ஆண்டவருக்கு இருக்கிற விசுவாசம் போல இருந்தால் ஆண்டவரின் அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். You cannot give less and get more. The measure you give, it will be given unto you. நீங்க குறைவாய் கொடுத்து நிறைவா பெற்றுக் கொள்ள முடியாது. நீங்க எந்த அளவுல அளக்குறீங்களோ அந்த அளவுல தான் அளக்க முடியும். So the kind of faith you have, that kind of miracle you receive. You see, எந்த அளவுல நம்ம விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுல தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கொஞ்சம் விசுவாசித்து நிறைய பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம நிறைய விசுவாசித்தால் நம்ம நிறைய பெற்றுக்கொள்ள முடியும். எந்த அளவுல நம்ம விசுவாசிக்கிறோம், we must believe, because faith is what God is pleased with. The Bible says in Hebrews 11, he says, without faith it is impossible to please God. Hebrews chapter 11 verse 6, Hebrews 11:6 la vasikrom, viswasam illama devane priyapadutha mudiyadhu. Agala viswasam, what is God looking into our life is faith. If we have faith to believe in God, God said, I will do it. If you have faith, you can say to this mountain, be cast into the sea and it will obey you. உனக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து அகண்டு போ என்று சொன்னா சமுத்திரத்துல விழுவேனா அது நடக்கும். That means faith. God is looking for faith. If you do not doubt, if you do not doubt in your heart, நீ உன் சிந்தையில இருதயத்துல நீ சந்தேகம் கொள்ளாமல் நீ விசுவாசித்தால் ஆண்டவர் சொல்லுகிறாரு அது உனக்கு செய்யப்படும். Whatever you pray, believe that you have received it, it is granted to you. நீ எதை குறித்து நீ ஜெபித்தாலும் அதை பெற்றுக் கொண்டுட்ட என்று நீ விசுவாசித்தால் அது உனக்கு செய்யப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. So what God is looking, he is looking for faith in our life. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தை அவரு எதிர்பார்க்கிறாரு. விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. In Matthew again, Matthew chapter 8, let's go back to Matthew chapter 8, our scripture. Meenumaga Matthew 8th adhigarathukku thirupi kolluvom. In verse 10, Jesus saw the centurion had great faith. Great faith. Now, when Jesus heard this, he marveled and said to those who were following, truly I say to you, I have not seen such great faith in anyone in Israel. மத்தேயு 8:10 வாசிப்போம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். This man had faith. He has great faith in Jesus. He was not a Jew. He was a Gentile, but he had great faith in Christ. அவன் ஒரு யூதன் அல்ல, அவன் ஒரு அந்நியன், ஆனாலும் அவனுக்கு பெரிய விசுவாசம் இருந்தது. ஆண்டவர் மேல பெரிய விசுவாசம் இருந்தது. He believed. You see now, believe in all your heart. Do not doubt, the Bible says. விசுவாசங்கள், சந்தேக கொள்ளாதீங்கள். Don't entertain anything in your mind. As we believe, how to have great faith? We cannot entertain any other thing apart from faith. எப்படிங்க பெரிய விசுவாசம் கொள்ளுகிறது? நம்ம சிந்தையில வேற எந்த சிந்தையும் இருக்கக்கூடாது. விசுவாசித்தால் எந்த சந்தேகத்துக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. We cannot process faith. விசுவாசத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஆராய்ச்சி பண்ண முடியாது. நம்ம விசுவாசத்தை ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் சந்தேகம் வருகிறது. We must believe. As we believe, the Bible says, God is willing. நாம் விசுவாசித்தால் ஆண்டவர் சித்தம் கொண்டு. How to have great faith? How to have great faith? Firstly, we saw that God is willing. முதலாவது நம்ம கண்டோம் ஆண்டவர் சித்தம் கொண்டார். Secondly, the word of God is a material for your miracle. The word of God is your material for your miracle. தேவனோட வசனமே அது உங்களோட அற்புதத்துக்கு ஒரு பொருள். உங்களோட அற்புதத்துக்கு ஒரு பொருள் தேவனோட வார்த்தை.
The word is capital. The word is investment for your miracle. ஒரு பிசினஸ் செய்யணும்னா நீங்க ஒரு முன் பணம் உங்களுக்கு இருக்கணும். முன் பணம் இருந்தா தான் பிசினஸ் செய்ய முடியும். அதே போல ஆண்டவர் வார்த்தை முன் பணம் போல, நம்மளோட அற்புதத்துக்கு முன் பணம் போல, நம்மள அற்புதத்துக்கு ஒரு முன் பொருள். சுகத்துக்கு, விடுதலைக்கு. The centurion had great faith. How can the centurion have great faith? The centurion in Matthew chapter 8 verse 5, he said, Jesus, I am not worthy that you should come under my roof. Just say the word and my servant will be healed. And the நூத்துக்கு அதிபதி சொல்லுகிற ஆண்டவர் இயேசு கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் சித்தம் கொள்கிறேன், ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் அண்ட் ஹீல் யுவர் சர்வன்ட். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரு, நான் உன் வீட்டுக்கு வந்து உன் வேலைக்காரனை சுகப்படுத்துகிறேன். அந்த நூத்துக்கு அதிபதியின் வேலைக்காரன் சரியான நோயா இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை வேலைக்காரனை சுகப்படுத்துகிறேன். The centurion servant is critically healed. And Jesus said, I will come to your house and heal your servant. I am willing to come to your house. நான் செத்து கொண்டிருக்கிறேன், உன் வீட்டுக்கு வந்து உன் வேலைக்காரனை சுகப்படுத்த. But the centurion said, Lord, I am not worthy because I am a Gentile. You are a Jew. Jews will not come into a Gentile's house. Therefore, I don't want to put you in difficulty. அவன் சொல்லுங்க, ஆண்டவரே, யூதர்கள் அந்நியர் வீட்டுக்கு வரமாட்டாங்க, நான் ஒரு அந்நியன், நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லாதவன், நீங்க என் வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. அதனால நீங்க ஒரு வார்த்தைய சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாகி விடுவான். Just have the word, Lord. My servant will be healed. The centurion understood the power of word. And the velakar, and the boothukku adhipathi enna avanukku avan purindirundhu avanukku velangi kondan endral vaarthaiyin vallamaiya vaarthaiyin adhigaratha avan purindirundhan avan velangirundhan. The centurion understood the power of authority, the power of word. And the centurion said to Jesus, Lord, I am also a man under authority. I said to one, go, he goes. Come, he comes. Anything I say, they obey my word. In the same way, you just say your word, Lord, and my servant will be healed. You see, the centurion understood Jesus' spiritual authority. அந்த நூத்திக்கு அதிபதி என்ன விளங்கி இருந்தானா, அவனுக்கு விளங்கி விட்டானா, அவனுக்கு புரிந்தது என்ன என்றால் ஆண்டவருடைய அதிகாரத்தையும் ஆண்டவருடைய வல்லமையும் அவன் அறிந்திருந்தான். He understood the power of authority that Jesus said. You see, he knew he had authority. You see, his authority. He knew his authority and he knew Jesus' authority. He said, only speak the word and my servant will be healed. ஆண்டவரே, உங்க வார்த்தைய பேசுங்க, வேலைக்காரன் சுகமாயிருவான். Just say a word, Lord. Because there is power in your word. Just say a word and my servant will be healed. ஆண்டவரே, உங்களோட வார்த்தையில வல்லமை இருக்குது, ஆகையில உங்க வார்த்தைய சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாகுவான். எப்படி என்னோட வார்த்தையில எங்க வேலைக்காரவங்களுக்கு வல்லமை இருக்குதோ, என் வார்த்தையில வல்லமை இருக்குது, என் வாழ்க்கையில் என் வார்த்தையில அதிகாரம் இருக்குது. அதே போல உங்களோட வார்த்தையிலையும் வல்லமை இருக்குது, உங்களோட வார்த்தையிலையும் அதிகாரம் இருக்குது.
அதே வார்த்தைய சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகமாயிருவான். The centurion also understood that God and His word are one. The God and His word are one. அந்த வேலைக்காரன் இன்னொரு காரியம் என்ன அறிஞ்சிருந்தான் என்றால், ஆண்டவரும் அவருடைய வார்த்தையும் ஒண்ணு. You see, the centurion knew that his word has as much authority as he himself. The centurion understood that his word has as much authority as himself. அந்த நூத்திக்கு அதிபதி என்ன அறிஞ்சிருந்தான் என்றால், அவனுக்கு எவ்வளவு வல்லம் இருக்குதோ அதே வல்லம் அவனோட வார்த்தைக்கு இருந்தது. He understood that if he does not go to a place to command, he just say the word, how far their servants are, they will carry the word, they will obey his word. அந்த நூத்திக்கு அதிபதி என்ன அவன் புரிஞ்சிருந்தானா, அவன் ஒரு இடத்துக்கு போய் தான் அதிகாரத்தை சொல்லணும் இல்ல, இங்கிருந்தே அவன் சொன்னானா அவங்க வேலைக்காரவங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அதே அதிகாரம் இயேசுக்கு இருக்கு. நான் வாழ்ந்திருந்தான். God and His word are one. In John chapter 1 verse 1, we read, in the beginning was the word, and the word was with God, and the word was God. யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. You see, God and His word are one. So he understood the power of the word of God. If God is present, he can heal us. But he is present by his spirit. He is present by his word. And he can still heal us. ஆண்டவர் நம்மளோடு இருந்தா சுகப்படுத்துவாரு. ஆனா இப்பொழுது அவர் ஆவியோடு இருக்கிறாரு, அவர் வார்த்தையோடு இருக்கிறாரு, அவர் வார்த்தையில் இருக்கிறாரு. அதனால அந்த வார்த்தை ஆண்டவர் வார்த்தை சுகப்படுத்தும். ஆண்டவர் அவர் வார்த்தையில் இருக்கிறாரு, அவர் வார்த்தையோடு இருக்கிறாரு. God is in the word. You see, God is with the word. So whether he is present or whether he is not present, his word and his presence has the same power and authority. அவரோட வார்த்தையும் அவரோட பிரசனமும் ரெண்டுக்கும் ஒரே அதிகாரம் இருக்குது. ஆண்டவர் இருந்தாலும் அதே அதிகாரம், அவர் இல்லாட்டி அவரோட வார்த்தைக்கு அதே அதிகாரம். எவ்வளவு அவரோட பிரசனத்துக்கு அதிகாரம் இருக்குதோ அதே அதிகாரம் அவரோட வார்த்தைக்கு உண்டு. இயற்கையாக ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்தா என்ன செய்வாரோ அதே அவரோட வார்த்தை செய்ய முடியும். Whatever, if Jesus is present physically, whatever he can do, that same authority the word has to heal. Psalms 107 verse 20. சங்கீதம் 107 20 வசனம். சங்கீதம் 107 20. He sent his word and healed them and delivered them from their destruction. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை வழிவுக்கு தப்பி வைக்கிறார். He sent his word and healed and delivered them from their destruction. ஆண்டவர் வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தினார், அவர்களை அந்த அழிவிலிருந்து தப்ப வைத்தார். God sent his word. When God sent his word, he is sending himself. ஆண்டவர் வார்த்தை அனுப்பினா என்ன அர்த்தம்னா, அவரே அனுப்புகிறாரு என்று அர்த்தம். அவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குதோ அதே போல அதிகாரம் அவர் வார்த்தைக்கு உண்டு. The amount of power he has, that same amount of power the word has. You see, that is why the word of God is important in a believer's life. அதனாலதான் ஆண்டோட வார்த்தை ஒரு விசுவாசி வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். John chapter 15,
7 யோவான் 15 அதிகாரம் 7 வசனம் If you abide in me and my word abide in you ask whatever you will you wish and it will be done to you நீங்கள் என்னிலும் என் வார்த்தையே உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும் abide in Christ and his word abide in us we can ask anything we wish it shall be done see the power of God's word in our life naan ungalilum en vaarthai neengal ennilum en vaarthai ungalilum nilaithirundal நீங்க எதை கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் You see, Jesus was talking about the branch. He says, He is the vine, we are the branch. As we abide, we can do anything. இயேசு சொல்கிறார் அவரே திராட்சை செடி நான் திராட்சை கிளைகள் அவர் திராட்சை செடி நான் திராட்சை கிளைகள் எப்படி திராட்சை செடியோடு கிளை ஒட்டி இருக்கிற வேலையில் நாம் எதுவும் செய்ய முடியுமோ அதே போல அவரோட வார்த்தை நம்மளை நிலைத்திருந்தால் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் வார்த்தை நிலைத்திருக்கிறது அவ்வளவு அவ்வளவு வல்லமும் உண்டு You see, if my word abided you, how much is God's word abiding in us? It's not about reading God's word. It's not about knowing God's word. It's about how much God's word is abiding inside us. That means, what does means? That means how much God's word control our life. The word of God must control the whole life. Our life must be controlled and managed by the word of God. The word of God must be our standard. Every decision must be made by the word of God. என் வார்த்தை நிலைத்திருந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆண்டவர் வார்த்தை நிலைத்திருக்கிறதுனா எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் வார்த்தை நமக்குள்ள இருக்குது என்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வார்த்தை நம்மள ஆளுகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வார்த்தையினால நம்ம வாழுகிறோம் எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தையினால தீர்மானம் எடுக்கிறோம் நம்ம வாழ்க்கையில எடுக்கிற எல்லா தீர்மானமும் வார்த்தையினால எடுக்கணும் வார்த்தையின் அடிப்படையினால எடுக்கணும் அந்த வார்த்தையே நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையா இருக்க வேண்டும் We must live by God's word. We must live by the standard of God's word. அந்த வார்த்தையின் ஸ்தானத்துல நாம் வாழணும் அந்த வார்த்தையை நம்ம ஆளணும் அந்த வார்த்தை நம்மள ஆளுகிற வேலையில அந்த வார்த்தை நம்மளை நிலைத்திருக்கிறது When the word of God ruled our life, reign in our life, take precedence in our life, take preeminence in our life, then the word is abiding in us. Andra vaarthai nama vaalkaiyila mudhal edukkumbodhu, andra vaarthai nama vaalkaiya aalugira velaiyila, andra vaarthai nama vaalkaiya raajyarigam seigira velaiyila, ஆண்டவர் வார்த்தை நம்மளை நிலைத்திருக்கிறது நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு அது செய்யப்படும் The power of God's word. You see, the word must abide in us for miracle to take place. ஆண்டவர் வார்த்தை நம்மளை நிலைத்திருக்கணும் ஒரு அற்புத சுகத்தை நடக்கிறதுக்கு The word of God is the miracle worker. The word of God is living in spirit. The word of God is powerful. ஆண்டவர் வார்த்தையே அற்புதம் செய்கிறது. எது அற்புதம் செய்கிறது? ஆண்டவர் வார்த்தை. ஆண்டவர் வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளது. ஆண்டவர் வார்த்தை ஆவி. So the word of God, the voice of God must rule and reign in our life. ஆண்ட வார்த்தை ஆண்டோட குரல் நம்ம வாழ்க்கைய ஆள வேண்டும்
The more the word in our life, the more God rules in our life. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் வார்த்தை நமக்குள்ள ஆளுகை செய்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நமக்குள்ள ஆளுகை செய்கிறார். கொலோசியர் சாப்டர் 3 வெர்ஸ் 16. கொலோசியர் 3:16. கொலோசியர் 3:16. Let the word of Christ richly dwell within you with all wisdom, teaching and admonishing one another with psalms and hymns, spiritual song, singing with thanksgiving in your heart to the Lord. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமா இருப்பதாக. ஆண்ட வார்த்தை பரிபூர்ணமாக நமக்குள்ள வாசம் செய்யணும். ஆண்ட வார்த்தை நமக்குள்ள வாசம் செய்யணும். என்னோட பிரச்சனை ஒண்டி வாசனை செய்யக்கூடாது. ஆனா ஆண்ட வார்த்தை நமக்குள்ள வாசம் செய்யணும். Not only the presence of God must be in us, but the word of God must be present in us. You see, then the word become a material for our miracle. அப்பொழுதுதான் அந்த வார்த்தை நம்மளோட அற்புதத்துக்கு ஒரு பொருளாக இருக்கும். In Genesis chapter 1, verse 1 to verse 3, ஆதியாகமும் 1 அதிகாரம் 1-3 வரைக்கும். In the beginning, God created the heavens and the earth. The earth was formless and void, and darkness was over the surface of the deep, and the Spirit of God was moving over the face of the earth. Then God said, let there be light, and there was light. ஆதியாகமம் 1:1-3 வரைக்கும். ஆதிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக்க கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. You see, the Bible tells us God created the heavens and the earth, and the earth was formless and white in darkness. ஆண்டவர் ஆதிலே வானமும் பூமியும் சிருஷ்டித்தார். அது ஒன்றிய அல்ல, வேதம் சொல்லுகிறது பூமி வெறுமையா இருந்தது, இருளா இருந்தது. The Holy Spirit was moving among the darkness. பரிசுத்த ஆவியான அந்த இருள் மத்தியிலே வாசம் செய்து கொள்கிறார், அசைவாடி கொண்டிருந்தார். But the only the light came when God spoke. The light came only when God's word came. God's word came first, then the light came. ஆண்டவர் வார்த்தை முதல் வந்தது, அப்பதான் வெளிச்சம் வந்தது. ஆண்டவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாவது. அவர் வார்த்தை வந்தது, வார்த்தைக்கு பிறகு வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் முதல் வரல, வார்த்தை முதல் வந்தது. The light did not come first, the word came first. You see, the word always must come first. The word must take precedence in our life. The word must take first place in our life. ஆண்டவர் வார்த்தை நம்ம வாழ்க்கையில முதலிடம், முதன்மையான இடம் எடுக்க வேண்டும், முதல் இடம் எடுக்க வேண்டும். ஆண்டவர் வார்த்தை முதல் வந்தது, அப்புறம்தான் வெளிச்சம் வந்தது. மத்தேயு 4:4, Matthew 4:4. Jesus answered and said, it is written, man shall not live by bread alone, but every word that proceeds from the mouth of God. Oh, Matthew 4:4, ஆண்டவர் இயேசு அவனுக்கு மறு உத்தரவாக சொன்னாரு, எழுதப்பட்டிருக்கிறது மனுஷன் அப்பத்தினால் அல்ல, ஆனால் ஆண்டவரோட வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினால் அல்ல, ஆனால் ஆண்டோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். Man shall not live by bread alone, but every word that proceeds from the mouth of God. So every believer in Christ must have the word, must hear the word, must know the word. Again, ella viswasikkanum, aandra vaarthai kekkanum, aandra kurala kekkanum, aandra vaartha avanga vaalkaiyila irukkanum. Every believer must regularly receive the voice of God speaking into our life. எப்பொழுதுமே
ஆண்டவர் வார்த்தைய குரல விசுவாசிகள் கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். The word and God are one. ஆண்டவரும் அவர் வார்த்தையும் ஒண்ணு. Firstly, God is willing. Secondly, God and His word are one. முதலாவதாக ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவரும் அவர் வார்த்தையும் ஒண்ணு. Thirdly, speak the word. வார்த்தையே பேசு. Matthew chapter 8, verse 8. But the centurion said, Lord, I am not worthy for you to come under my roof, but just say the word and my servant will be healed. Gee, but just say the word, my servant will be healed. Matthew 8:8 vasipom. நூற்றுக்கு அதிபதி பிரியோத்தரமாக ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒருவர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நூற்றுக்கு அதிபதி பிரியோத்தரமாக ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். Speak the word, Lord, and my servant will be healed. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். வார்த்தைய பேசுங்க ஆண்டவரே, வேலைக்காரன் சுஸ்தமாவான். Speak the word, declare the word, send the word, proclaim the word, shout the word, sing the word, confess the word. That's what he's saying. ஆண்ட வார்த்தைய பேசு, ஆண்ட வார்த்தைய அறிக்கை செய்ய, ஆண்ட வார்த்தைய அனுப்பு, ஆண்டவர் வார்த்தைய முழக்கிடு, ஆண்டவர் வார்த்தைய சத்தமா பேசு, ஆண்டவர் வார்த்தைய பாடு. Declare the word, speak the word. We must learn to speak God's word. Romans 10 verse 17 says, so faith comes from hearing and hearing by the word of God. ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேட்கறதுனால வருகிறது, ஆண்டவர் வசனத்தை கேட்கறதுனால வருகிறது. அப்ப விசுவாசம் எப்படிங்க வருகிறது? கேட்க கேட்க வருகிறது. அதனால ஆண்டவர் வசனத்தை பேசு, ஆண்டவர் வசனத்தை கத்து, ஆண்டவர் வசனத்தை பாடு, ஆண்டவர் வசனத்தை அறிக்கை செய்ய, ஆண்டவர் வசனத்தை முழக்கிடு. How faith comes by hearing. How to hear? When you speak the word, when you declare the word, preach the word, teach the word, shout the word, proclaim the word, confess the word, sing the word. The word, speak the word of faith. Vishwasa vartiye pesu. Romans chapter 10 verse 8 to verse 10, verse 8, verse 9 and verse 10. Romar 10:8-9. But what does it say? The word is near you, in your mouth and in your heart. That is the word of faith which we are preaching. That if you confess with your mouth Jesus as Lord and believe in your heart that God raised him from the dead, you are saved. For with your heart a person believes, resulting in righteousness, and with the mouth he confesses, resulting in salvation. We are saved and born again by the confession of our mouth. வாசிப்போம். இந்த வார்த்தை சபிமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோல் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக்க இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். We are saved by the confession of our mouth. எப்படி நம்ம ரட்சிக்கப்படுகிறோம்? வாயால அறிக்கை, இயேசு கிறிஸ்துவ வாயால அறிக்கை செய்கிற வேலையில நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். உன் வாயால இயேசு கிறிஸ்துவ, உன் வாயால இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் என்று அறிக்கை செய்து உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவார். உன் வாயால இயேசு கிறிஸ்துவ அறிக்கை செய்தால், உன் வாயால பேசினால்,
யாருமே மௌனமா இருந்து ரட்சிக்கப்படுகிறது இல்லையா. Nobody is saved by keeping silent. You are saved when you confess, use your mouth, confess the word, confess Christ, believe Christ, sing Christ, declare Christ. You see, நாம் அறிக்கை செய்கிற வெளியில, வார்த்தையை அறிக்கை செய்கிற வெளியில, நம்ம வாயால் அறிக்கை செய்யும் போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். வாயால் அறிக்கை செய்யும் வேதத்தை வாயால் அறிக்கை செய்கிறோம். மௌனமா இருந்து ரட்சிக்கப்பட முடியாது. வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவ வாயால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசிக்கிற வேலையில ரட்சிக்கப்பட்டோம். How do we were saved born again? When we confess with our mouth that Jesus Christ is Lord and believe in our heart that God raised him from the dead, we are saved. The confession, that same process apply for every breakthrough. அதே மாதிரிதாங்க, அதே வழிதான். எல்லாம் விடுதலைக்கு, எல்லாம் மேற்கொள்ளுதலுக்கு அதே வழி. எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? வாயால் அறிக்கை செய்யும் போது நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அதே போல வார்த்தை அறிக்கை செய்யும் போது மேற்கொள்வோம். வார்த்தை அறிக்கை செய்யும் போது நமக்கு விடுதலை, அற்புதம். When we confess Christ with our mouth, we are saved. The same process when we confess God's word, there is power. Second Corinthians, Paul says this very, very powerfully. Paul, 2 Corinthians 4:13, இத இப்படியாக சொல்லுகிறார். 2 Corinthians 4:13, 2 Corinthians 4:13. But having the same spirit of faith, according to what is written, I believe, therefore I spoke. We also believe, therefore we speak. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நான் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசப்படுகிறனால் பேசுகிறோம். நான் விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசினேன். இப்ப நம்ம விசுவாசிக்கிறோம், ஆகையால் நான் பேசினோம். விசுவாசித்தால் நம்ம பேச வேண்டும். எதெந்த விசுவாசிக்கிறோமோ அந்த வார்த்தையை பேச வேண்டும். நமக்கு சுகம் வேணும்னா சுகத்தை அறிக்கை செய்யணும். விடுதலை வேணும்னா விடுதலை அறிக்கை செய்யணும். ஆசீர்வாதம் வேணும்னா ஆசீர்வாதம் அறிக்கை செய்யணும். We must, if we believe in healing, then confess your healing. If we believe in miracle, confess your belief in your miracle. Speak your miracle. If you want breakthrough, believe in a miracle. Speak the breakthrough. If you want deliverance, speak the deliverance. If you want blessing, speak the blessing. உனக்கு சுகம் வேணும்னா சுகத்தை அறிக்கை செய்ய. உனக்கு அற்புதம் வேணும்னா அற்புதத்தை பேசு. அற்புதத்தை அறிக்கை செய்ய. மேற்கொள்ளுதல் அறிக்கை செய்ய. விடுதலை அறிக்கை செய்ய. ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்ய. எதை நீ அறிக்கை செய்கிறியோ, அக்கார்டிங் டு யுவர் கன்ஃபெஷன். See, the power of confession. Believe in the power of confession. விசுவாசத்தின் வல்லமைய புரிந்து கொள்ளு. விசுவாசத்தின் வல்லமை, நீ எதை விசுவாசிக்கிறீயோ அது நடக்குன்னு நம்பு. Proverbs chapter 18 verse 20 and 21. நீதிமொழி 18:20-21. With the fruit of a man's mouth his stomach will be satisfied. He will be satisfied with the product of his lips. Death and life are in the power of the tongue, and also those who love it will eat its fruit. அவனவன் வாயினால் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அவனவன் உதடுகளினால் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் புறப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. மரணமும், நீங்க மரணத்தையும் பேசலாம், நீங்க ஜீவனையும் பேசலாம், ஆசீர்வாதத்தையும் பேசலாம், சாபத்தையும் பேசலாம், நன்மையும் பேசலாம், தீமையும் பேசலாம். யூ கேன் ஸ்பீக் டெத் ஆர் யூ கேன் ஸ்பீக் லைஃப். யூ கேன் ஸ்பீக் பாசிட்டிவ் திங்ஸ் ஆர் யூ கேன் ஸ்பீக் நெகட்டிவ் திங்ஸ். யூ கேன் ஸ்பீக் ஹீலிங் ஆர் யூ கேன் ஸ்பீக் சிக்னஸ். யூ கேன் ஸ்பீக் பிளெஸிங் or you can speak curse.
What do you want to speak? It is in the power of your tongue. One navin vallamile irukkirathu. Mark chapter 11, 23 says the same thing. Truly I say to you, whoever says to this mountain, be taken up and cast into the sea and does not doubt in his heart, but believe that what he says is going to happen, it will be granted him. Mark 11:23 vasipom. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சந்தேகப்படாமல் சொல்லு. Say it. Without doubt, he says. If you say without doubt in your heart, சந்தேகப்படாமல் நீ சொன்னால் அது நடக்கும். To speak with authority, number four. To speak with authority, the word of God only comes by submission to authority. To speak with authority, the word of God only comes by submitting to authority. அதிகாரத்தோட வார்த்தையை பேசணும் என்றால் அந்த அதிகாரம் கீழ்ப்படிதல்னால தான் வருகிறது. அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால தான் எப்ப நம்ம அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதுதான் வார்த்தையை அதிகாரத்தோடு பேச நமக்கு அதிகாரம் கிடைக்கும். நாம் வார்த்தைய அதிகாரத்தோடு பேசி அது நடக்கணும்னா நாம் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய கத்துக்கொண்டாதான் நமக்கு வார்த்தைக்கு நம்மளோட வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. வாசிப்போம். Let's read in Matthew chapter 8, verse 9. The centurion says, "For I also am a man under authority with soldiers under me, and I say to this one, go, and he goes, to another, come, and he comes, and to my slaves, do this, they do this." The centurion's confession is this: "Sir, I am also a man under authority." Vasipo. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், நான் என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். The centurion says, he is not saying I am a man of authority. He is saying I'm a man under authority. அந்த நூத்திக்கு அதிபதி சொல்லற நான் அதிகாரம் உள்ளவன் என்று சொல்லல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்படு. திருப்பி தமிழ்ல வாசிங்க. தமிழ்ல திருப்பி நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. வாசிங்க. என் வேலை மீண்டும் வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம் போதும். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம். அவன் என்ன சொல்லுகிறான்? நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். நான் அதிகாரி இல்ல, நான் அதிகாரின்னு சொல்லலாம. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். He is not saying I'm a man of authority, but I'm a man under authority. அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டாதான் அந்த அதிகாரம் இருக்கிறது. If we submit to authority, then we have authority. You see, the centurion understand that his authority is delegated authority. He is not the authority, but he is the delegated authority. அவன் அதிகாரி இல்லை, ஆனா அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம்மா. அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும் போது யாருக்கு கீழ்ப்படுகிறாங்க? அவனுக்கு மேல உள்ள அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. நம்ம அதிகாரத்துக்கு கீழ்படும் போது நம்ம என்ன நம்ம அறிந்து கொள்கிறோம்? எல்லாத்துக்கும் மேலானவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம்.
அப்பதான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அநேகர் அதிகாரத்துக்கு கீழ்படிய மாட்டாங்க, ஆனா அதிகாரம் வேணும்னா இங்க வரும், வராது. நீங்க எவ்வளவுதான் கத்துங்க கதறுங்க தலைக்குள்ள நில்லுங்க, ஒரு அதிகாரமும் வராது, ஒன்னும் நடக்காது, ஒன்னும் அசைக்க முடியாது, ஒரு ஈய கூட ஓட்ட முடியாது இல்லையா. ஆனா அதிகாரத்துக்கு கீழ்படிந்தா நம்ம பேசுகிற வார்த்தையில தான் வல்லம இருக்கிறது. You see, if we don't submit authority that is above us, you, I tell you, you cannot even chase a fly. But if you know how to submit authority that is above you, then the Bible says you have authority. You see, you know, even Jesus, he submitted to the authority of the Father. How did Jesus have so much power on earth? Because he submitted to authority of the Father. ஆண்டவர் இயேசுக்கு பூமியில எப்படி அவ்வளோ அதிகாரம் இருந்தது? ஏன் தெரிஞ்சா அவரோட பிதாவுக்கு அவரு கீழ்படிந்திருந்தார். ஜான் சாப்டர் 5 வெர்ஸ் 19, யோவான் 5வது அதிகாரம் 9வது வசனம். Therefore Jesus answered and said to them, truly truly I say to you, the Son can do nothing of himself unless it is something he sees the Father doing. For whatever the Father does, the same thing the Son also does in like manner. You see, his source is from Father. Masipom. உடனே அந்த மனுஷன் சோஸ்தமாகி தன் படுக்கை, யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம், யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதா குமாரன் காண்கிறது எதுவோ அதை பற்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார், அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இயேசு சொல்லுகிறார், நான் என்னால சொந்தமா எதுவுமே செய்ய முடியாது, பிதா கொடுக்கிற அதிகாரத்தோடு தான் நான் செய்கிறேன். You see, my authority comes from the Father. The Father is my source. You see. So if you and I don't learn to submit authority, then we can never experience authority. நீங்களும் நானும் அதிகாரத்துக்கு கீழ் படியாவிட்டால் அதிகாரம் இல்லை. Children, if you don't submit to your parents, you got no authority. You see. Children, if you don't submit to parents, you got no authority. பிள்ளைகள் தாய் தகப்பன் கீழ்படியாவிட்டால் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. If you don't submit to the government, you got no authority. அரசாங்கத்துக்கு கீழ்படியாவிட்டால் உனக்கு அதிகாரம் இல்லை. If you don't submit to the word of God, you got no authority. ஆண்ட வசனத்துக்கு கீழ்படியாவிட்டால் உனக்கு அதிகாரம் இல்லை. If you don't submit to the God, you don't have no authority. You see, people want authority without submission. அநேகருக்கு அதிகாரம் கேட்கறாங்க, ஆனா கீழ்படி மாட்டாங்க. You see, you and I cannot have authority unless we submit authority. But authority comes in two ways. Authority in our life comes in two ways. ரெண்டு வகையில நமக்கு அதிகாரம் கிடைக்குது வாழ்க்கையில. Firstly, by submission, முதலாவது கீழ்ப்படிதல். Secondly, by acquaintance with God, இரண்டாவதாக ஆண்டவரோடு இணையும் போது, association with God, relationship with God. ஆண்டரோடு இணையும் போது, ஆண்டரோடு உறவாடும் போது, ஆண்டரோடு நமக்கு ஆண்டுக்கு உறவு இருக்கும் போது, ஐக்கியம் இருக்கும் போது. Let's turn to Job chapter 22, Job 22, verse 21 and verse 28. யோபு 22வது அதிகாரம் 21வது வசனமும் 28வது வசனமும். Now acquaint yourself. Join yourself
acquaint means join yourself. Acquaint means associate yourself. Have relationship with himself. Abide in him. He who abide in the shadow of the Almighty. Abide. Now acquaint yourself with him and be peace with him. Thereby good will come to you. Verse 28. You will decree a thing and it will be established for you, and light will shine on your way. Vasipom 21st Yobu 21st vasanam appuram 28th vasanam. நீ அவரோட பழகி சமாதானமாயிரும். அவரோட பழகி அப்படின்னா ஆண்டரோட பழகு, ஆண்டரோட உறவு கொள்ளு, ஆண்டரோட நிலை தெரு. உன்னதத்தின் மரபிலே தங்கிரு, ஆண்டரோட பழகு, ஆண்டரோட தங்கிரு, ஆண்டரோட நிலை தெரு, ஆண்டரோடு இணைந்திரு. வாசிப்போம், வாசிங்க, தமிழ்ல வாசிங்க திருப்பி. அதே 21. நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உங்களுக்கு நன்மை வரும். நன்மை வரும். 28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு வரப்படும். மீண்டும் வாசிங்க 28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும், உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்போ ஒரு வார்த்தையை அவரோட பழகினால், அவரோடு இணைந்திருந்தால், நீ ஒரு வார்த்தையை சொல்லுகிற வேலையில அது நிறைவேறும். நீ ஒரு வார்த்தையை பேசுகிற வேலையில அது நிறைவேறும், அது நடக்கும், ஸ்தாபிக்கப்படும். It will be established. If you decree, if you declare, if you confess, it will happen. You see? So the closeness to Christ gives us the power of authority. ஆண்டரோடு நெருங்கி இருக்கிற வேலையில நமக்கு அதிகாரம் உண்டு. Authority comes by submission. Authority comes by acquaintance. அதிகாரம் கீழ்ப்படிதல்னாலையும், அதிகாரம் அவரோடு இணைகிறதுனால அதிகாரம் வருகிறது. In 1 Kings chapter 17 verse 1, now Elijah the Tishbite, who was of the settler of Gilead, said to Ahab, as the Lord, the God of Israel, lives, before whom I stand, surely there shall be no dew, no rain this year, except by my word, except by my word. 1 Raja 17, 1 verse 1. கீலியாத்தின் குடிகளே, திஸ்பியானாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். கர்த்தர் முன்பாக நிற்கிற நான், அவனுக்கு எங்கு அதிகாரம் வந்தது? கர்த்தர் முன்பாக நிற்கிற நான். Where has he got this authority? Because before whom I stand, he stand in the presence of God. He is standing in God's presence. Avan devanudaiya prasannathil nikkravan, associated with God, acquainted with God. Androdu inaindirukran, andar edathil nikkran, andar prasannathil. Therefore, he can say, except by my word, there is no good, there's not going to be rain. Yen vaarthai var in vaayin vaarthinala da malai varum, yen vaayin vaarthalana da maliy varadu. Na sonna da malai varum, na pesina da malai varum, illati malai varadu. So what he is saying, he is saying, the word of God in my mouth is as powerful as the word of God in God's mouth. How, when God speaks, the word is so powerful, that same power is in my mouth to speak. That's what Elijah is saying. Elijah enna solugiraare,
ஆண்டவர் பேசினா எவ்வளவு வல்லம் இருக்குதோ அவ்வளோ வல்லமை ஏன் நான் பேசினாலும் இருக்குது. ஏனென்றால் நான் ஆண்டவர் பிரசன்னத்துல இருந்து இருக்கிறேன். Because I stand in the presence of God, therefore my word has the same power as the word of when God speaks. அவன் சொல்றான் நான் ஆண்டவர் பிரசன்னத்துல இருக்கனால என் வாயின் வார்த்தை ஆண்டவர் வாயில எவ்வளவு வல்லமை இருக்குதோ அவ்வளவு வல்லமை என் வாயிலையும் இருக்குது. Elijah always stands in God's presence. Elijah எப்பொழுதுமே ஆண்டவர் பிரசன்னத்துல இருக்கிறான். Acts chapter 4 verse 13. Apostle 4:13. Now, when they saw the boldness of Peter and John and perceived that they were uneducated and untrained men, they marveled and they realized that they had been with Jesus. Passive form. பேதரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதாமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு உடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இயேசுவோடு கூட இருந்தார்கள், இயேசுவோடு தொடர்ந்து இருந்தார்கள், இயேசுவோடு இணைந்து இருந்தார்கள். அதனால்தான் அதிகாரம், அதனால்தான் வல்லமை, அதிகாரம் தைரியம். That's why they had the boldness, the courage to speak. Why? They had always been with Jesus. The secret is been with Jesus. Ragasyananga, andarodu irundhaar. Today, God is willing. I want to let you know God is willing. Indha kaalavelila naan ungalku solla ukkira kaaryam enna endral veda vasanathilirundhu andavar sittam kollugiraar. எதுக்கு சித்தம் கொள்ளுகிறார்? நம்மளை சுகப்படுத்த, விடுதலை செய்ய, ஆசீர்வதிக்க, நம்மளை உயர்த்த எல்லாம் சித்தம் கொள்ளுகிறார். God is willing to bless and heal and deliver and lift us up. The word of God is the material for our healing. ஆண்டவர் வார்த்தை, you, God and his word are one. ஆண்டவரும் அவர் வார்த்தையும் ஒண்ணு. ஆண்டவர் வார்த்தை தான் நம்மளோட அற்புதத்துக்கு சுகத்துக்கு ஒரு பொருள். God and his word are one. Andra or Varthi one. That's why the word is important in our life. Adhanalda Andra Vartram Valkram Bhukyam. Thirdly, speak the word. Varthiya pesu, Varthiya arikasayi, Varthiya mulakedu. Declare, decree the word. Submit to authority. Submitting to authority gives us the power to speak with authority. Submitting to authority gives us the power to speak with authority. நான்காவதாக அதிகாரத்துக்கு கீழ்படியும் போது அதிகாரத்தோடு பேச நமக்கு அதிகாரம். அதிகாரத்துக்கு நம்ம கீழ்படியும் போது நம்ம அதிகாரத்தோடு பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. Let us stand and pray. எழுந்து ஜெபம். God is willing. You must believe that God is willing. நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு சித்தம் கொண்டிருக்கிறார் நம்மளை ஆசீர்வதிக்க, உயர்த்த, பலப்படுத்த, நம்மளுக்கு நன்மை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார். It is God's will for you to be healed. ஆண்டோட சித்தம் நீங்களும் நானும் சுகமா வாழறதுக்கு, நன்மையா வாழறதுக்கு, ஆசீர்வாதமா வாழறதுக்கு ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். It is God's will that we must be blessed and prosperous. Oh, and live a wonderful and prosperous life. It is God's will. ஆண்டோட சித்தம். Hallelujah. Kura ba 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 ba. Oh, God and his word are one. Andra or Varthi unne. Oh, speak the word.
ஆண்டவர் வார்த்தையை பேச ஓ சப்மிட் அண்ட் யூ ஹேவ் அத்தாரிட்டி கீழ்படி உனக்கு அதிகாரம் உண்டு ஃபாதர் குர்ராமா ஷக்கரபலாந்து ஓ ராபா பாபா பாபா பா லெட் அஸ் லிஃப்ட் அவர் ஹேண்ட் எல்லாருமே கரங்களை உயர்த்தி கொள்வோம் இன்னைக்கு பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் சித்தம் கொள்ளுகிறார் ஆண்டவர் சித்தம் இட் இஸ் காட்ஸ் வில் ஐ டெல் யூ இட்ஸ் காட்ஸ் வில் டு செட் யூ ஃப்ரீ டு செட் யூ ஃப்ரீ கம் டு காட் கம் டு ஹிம் கம் டு ஹிம் கம் டு ஜீசஸ் கம் டு ஜீசஸ் ஐ சே கம் டு ஜீசஸ் இயேசுகிட்ட வாங்க இயேசுகிட்ட வாங்க ஓ அந்த குஷ்டரோகி எப்படி இயேசுகிட்ட வந்தானோ ஓ அதே போல நீங்களும் வாருவோம் வாங்க இயேசுகிட்ட வாங்க கம் டு ஜீசஸ் கால் அப்ஆன் ஹிம் கால் அப்ஆன் ஹிம் கால் அப்ஆன் தி லார்ட் ஜீசஸ் ஹீ கால் அப்ஆன் தி லார்ட் ஜீசஸ் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் ஓ அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை நோக்கினான் நோக்கினான் the centurion the bible says pleaded with him pleaded with him pleaded with him cried to him oh everybody who came to jesus was blessed ஆண்டவர்ட்ட வருகிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் we also this morning god is willing to help us ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்க அப்படியே கரங்களை உயர்த்தி அதை பெற்றுக்கொள்வோம் let's receive the grace of god receive the blessing father in the name of jesus since you're willing lord this morning heal everyone who's sick in the body ஆண்டவர் நீ சித்தம் கொண்டதனால நோய் உள்ளவர்களை நீ சுகப்படுத்தும் லார்ட் பிகாஸ் யூ வில்லிங் பிளஸ் யுவர் பீப்பிள் அபண்டன்ட்லி ஆண்டவரே நீ சித்த கொண்டதுனால உன் ஜனங்களை ஆசீர்வதியும் ஓ பிகாஸ் யூ ஆர் வில்லிங் செட் யுவர் பீப்பிள் ஃப்ரீ ஃப்ரம் எவ்ரி பாண்டேஜ் அண்ட் கர்ஸ் அண்ட் சிக்னஸ் அண்ட் பெயின் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ் செட் தேம் ஃப்ரீ ஃபாதர் பிகாஸ் யூ ஆர் வில்லிங் ஆண்டவரே நீ சித்த கொண்டதுனால எல்லா வியாதி நோய் சாபத்திலிருந்து கட்டுகளிலிருந்து கெட்ட பழக்கத்திலிருந்து போத பொருள் இருந்து எல்லாத தீமையில இருந்து இயேசுவின் நாமத்துல விடுவிக்கும்படி செபிக்கிறோம் ஓ ஆண்டவர் விடுதலை செய்ய சித்த கொண்டிருக்கிறார் நம்மளை ஆசீர்வதிக்க சித்த கொண்டிருக்கிறார் God want to bless. It is His will. Oh, Rabba Mama Shanda. It is not God's will for you to be poor. Andra Siddhame illa namba. Taritrar kardhi. Andra Siddhanam Aashirvadikamma. Aashirvadamma. Aashirvadapetukulukundi. It's God's will that we must be blessed. Oh, God, thank you, Father. I release the grace of God. I release the blessing of God. I release the healing of God. ஆண்டவர் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் இன்னைக்கு விடுதலை செய்கிறேன் அப்பா நீங்க சித்தம் கொண்டதுனால நாங்க விடுதலை செய்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ரிசீவ் த கிரேஸ் ரிசீவ் த வேர்ட் ரிசீவ் த வேர்டு ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட் ஆண்டவர் வசனத்தை பெற்றுக்கொள்ள பிலீவ் த வேர்ட் ஹேவ் ஃபெய்த் இன் காட் ஆண்டவர் நம்பு ஆண்டவர் விசுவாசி ஓ தேங்க்யூ ஃபாதர் ஓ வி ரிலீஸ் யுவர் பிளெஸிங் Oh, Rabba, Baba, Baba, everything can be healed by the power of God's word. எல்லாம் சுகப்படும்படி ஆண்டவர் வார்த்தையினால ஓ ரபா பாபா பாபா ஷேகர் ரபா பாபா ஷாண்டே சரண்டர் யுவர் பீப்பிள் இன் யுவர் ஹேண்ட் பிளஸ் யுவர் பீப்பிள் உன் ஜனங்களை ஆசீர்வதித்து நீ வழி நடத்தும் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா துதி கனமாகவும் உங்களுக்கு செலுத்துகிறோம்